வருடா வருடம் நடக்கக்கூடிய ஐபிஎல் தொடரின் 12வது சீசன் வருகிற மார்ச் மாதம் 23ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான சென்னை அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இந்த இரண்டு அணிகளும் பலமிக்கும் அணி என்பதால் தொடக்கமே விறுவிறுப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு 2020 போட்டியில் பேட்ஸ்மேன் மற்றும் பந்துவீச்சாளரை தாண்டி அணிக்கு மிகவும் அவசியமான ஒருவர் ஆல்ரவுண்டர். சரியான நேரத்தில் விக்கெட் எடுக்க உதவுவார்கள் மற்றும் அணிக்கு தேவைப்படும் சமயத்தில் நிலைத்து நின்று ஆடி ரன்கள் சேர்க்கவும் உதவுவர். இதுவரை நடந்த ஐபிஎல் தொடரில் முத்திரை பதித்த 5 முன்னணி ஆல்ரவுண்டர்கள் பற்றிய தொகுப்பை இங்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வரிசையில் 5ஆம் இடத்தில் இருப்பவர் கெய்ரன் போலார்ட். மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆஸ்தான ஆல்ரவுண்டரில் இவரும் ஒருவர். மும்பை அணி சாம்பியன் வென்ற 3 தொடரிலும் இவரின் பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது. மேற்கிந்திய தீவைச் சேர்ந்த ட்ரினிடாட் டொபாக்கோ அணிக்காக விளையாடி வந்த போலார்ட் சாம்பியன் லீக் தொடர் மூலம் இந்திய ரசிகர்களை ஈர்த்தார். 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏலத்தில் இவரை மும்பை இந்தியன்ஸ் அணி எடுக்க காரணமாக அமைந்ததும் இவரது சாம்பியன் லீக் ஆட்டம்தான். 2013, 2015 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை அணியில் இடம்பிடித்திருந்தவர் போலார்ட். இதுவரை 132 ஐபிஎல் இன்னிங்ஸில் 2476 ரன்கள் குவித்துள்ளார். இவரது சராசரி 28.13 ரன்கள் என்றாலும் ஸ்ட்ரைக் ரேட்டாக 145.73 வைத்துள்ளார். பேட்டிங்கில் மட்டுமில்லாமல் பந்துவீச்சிலும் உதவக்கூடிய இவர் 56 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். 31 வயதான இவர் ஃபீல்டிங்கில் இவரை மிஞ்ச யாருமில்லை என்பது போல் பவுண்டரி அருகே பந்தை லாவகமாக பிடிப்பதில் கை சேர்ந்தவர். இந்த வரிசையில் 4ஆம் இடத்தில் இருப்பவர் ஆண்ட்ரே ரசல். உலகின் தற்போதைய 2020 ஆல்ரவுண்டர் பட்டியலில் இவருக்கு முதலிடம் கொடுக்கலாம். துல்லியமாக பந்து வீசுவதில் ஆரம்பித்து எதிரணியின் பந்துவீச்சாளர்களை நிலைக்குலைய செய்வது மட்டுமின்றி ஃபீல்டிங்கிலும் அபார திறமை உள்ளவர். குறைந்த பந்துகளில் அதிவேகமாக அணிக்கு ரன்கள் சேர்த்து கொடுப்பதில் வல்லவர். 2020 தொடருக்காகவே தன்னை அர்ப்பணித்து ஆடக்கூடிய வீரர் ரசல். உலகின் அனைத்து முன்னணி 2020 தொடரிலும் தன்னுடைய பங்கை அளிக்கக்கூடியவர். 2015ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் தொடர் நாயகன் வென்ற ரசல் இதுவரை 50 ஐபிஎல் போட்டிகளில் 890 ரன்களை குவித்துள்ளார். ஐபிஎல் போட்டிகளில் யாருக்கும் இல்லாத ஸ்ட்ரைக் ரேட்டாக 177.29 வைத்துள்ளார். 30 வயசான ரசல் 44 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்த ஆல்ரவுண்டர் வரிசையில் 3வது இடத்தில் இருப்பவர் ரவீந்திர ஜடேஜா. ஐபிஎல்லின் தொடக்க ஆண்டிலிருந்து விளையாடி வரும் ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்காக தனது ஐபிஎல் வாழ்க்கையை தொடங்கினார். முதல் சீசனில் கோப்பை வென்ற ராஜஸ்தான் அணியில் இவரது பங்கும் கொஞ்சம் இருந்தது. 2012ஆம் ஆண்டு சென்னை அணியால் ஏலம் எடுக்கப்பட்ட ஜடேஜா 2 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு வாங்கப்பட்டார். ஃபீல்டிங்கில் வல்லவரான இவர் ஸ்டம்பை குறிவைத்து ரன் அவுட் செய்வதில் கை தேர்ந்தவர். 154 ஐபிஎல் போட்டிகளில் பங்கு பெற்று 1821 ரன்கள் எடுத்துள்ளார். சராசரியாக 23.64 ரன்கள் எடுத்துள்ள ஜடேஜா அருமையான இடது கை சுழற்பந்து வீச்சாளர். மிடில் ஓவர்களில் எதிரணியின் ரன் வேட்டையை கட்டுப்படுத்த உதவுவதோடு மட்டுமல்லாமல் விக்கெட் எடுக்கவும் தவறியதில்லை. 30 வயதான இவர் இதுவரை 93 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்த வரிசையில் 2ஆம் இடத்தில் இருப்பவர் டுவைன் பிராவோ. சமீபத்தில் ஓய்வை அறிவித்த மேற்கிந்திய அணி வீரரான இவர் விளையாடாத 2020 தொடரே இல்லை என கூறலாம். உலகின் அனைத்து முன்னணி 2020 அணிக்காகவும் விளையாடியுள்ள டுவைன் பிராவோ அந்த அணி கோப்பை வெல்லவும் காரணமாக இருந்துள்ளார். பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங் என அனைத்து துறையிலும் சிறப்பாக விளங்கக்கூடிய பிராவோ டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்றே கூறலாம். எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனாக இருந்தாலும் கடைசி ஓவர்களில் இவர் மெதுவாக வீசும் பந்துகளை ஆட திணறுவர். 122 ஐபிஎல் போட்டிகளில் பங்கு பெற்றுள்ள பிராவோ 1379 ரன்களை எடுத்துள்ளார். சிறந்த லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனான இவர் சராசரியாக 23.77 ரன்கள் வைத்துள்ளார். ஆட்டத்தின் தன்மைக்கேற்ப ஆடக்கூடிய பிராவோ அணிக்கு தேவைப்பட்டால் அதிரடியாகவும் ஆடக்கூடியவர். 35 வயதான இவர் 136 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். ஐபிஎல் வரலாற்றில் அதிக விக்கெட் எடுத்தவர் பட்டியலில் இவருக்கு 4வது இடம். அதே சமயம் பேட்டிங்கில் 1000 ரன்களை கடந்து 100 விக்கெட்டுகள் மேல் வீழ்த்தியுள்ள ஒரே ஆல்ரவுண்டர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. இந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பவர் ஷேன் வாட்சன். ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்தவரான இவர் தனியாளாய் அணிக்கு வெற்றி தேடி தரக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர். முதல் ஐபிஎல் சீசனிலிருந்தே விளையாடி வரும் இவர் ராஜஸ்தான் அணி 2008ஆம் ஆண்டு கோப்பை வெல்ல முழு காரணமாக இருந்துள்ளார். அந்த சீசனின் தொடர் நாயகன் விருதையும் தட்டி சென்றார். இவர் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணிக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவர். பேட்டிங் மட்டுமல்லாமல் பந்துவீச்சிலும் வல்லவரான இவர் நியூ பால் மற்றும் ஓல்டு பால் என இரண்டிலும் வேறுபட்ட பந்து வீசுவதில் திறமை மிக்கவர். ஆஸ்திரேலிய அணிக்காக பல போட்டிகளை வென்று தந்துள்ளார். 117 ஐபிஎல் போட்டிகளில் 3177 ரன்கள் எடுத்துள்ளார்.
சராசரியாக 32.41 ரன்கள் எடுத்துள்ள வாட்சன் பந்துவீச்சில் 97 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். 37 வயதான வாட்சன் 4 முறை சதம் விளாசியுள்ளார். சென்ற ஆண்டு சென்னை அணிக்காக விளையாடிய இவர் தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி சென்னை அணி மீண்டும் கோப்பை வெல்ல காரணமாக இருந்தார். இந்த பட்டியலில் இடம்பெறாமல் இருந்தாலும் சிறப்பான ஆட்டம் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள் பலர். அவர்களில் குறிப்பாக பென் ஸ்டோக்ஸ், சுனில் நரேன், விஜய் சங்கர், ஹர்திக் பாண்டியா, ஷகிப் அல் ஹசன் மற்றும் ஜேம்ஸ் பால்கனர் ஆகியோரை குறிப்பிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.